அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரக்காத். அமல்கள் யாவும் நம்மையெல்லாம் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். நபிகளாரின் பொன்மொழிகளின் அடிப்படையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்தால், அல்லாவினுடைய கூற்றான திருக்குர்ஆனின் அடிப்படையில் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால், நிச்சயமாக நாளை மறுமை நாளிலே நமக்கு சொர்க்கத்தை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் பரிசளிப்பான். அதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கம் செல்லுவதற்கு எளிய வழிமுறைகளை நமக்கு காட்டி சென்றிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே ஒரு மனிதர் 4 விஷயங்களை தினமும் தொடர்ந்து செய்து வந்தால் அவருக்கு சொர்க்கத்தில் நுழையாமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அது என்ன அந்த 4 என்பதைத்தான் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு நாள் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம், இன்று உங்களில் நோன்பு நோற்றிருப்பவர் யார் என்று கேட்டார்கள். அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் என்றார்கள். இன்றைய தினம் உங்களில் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவர் யார் என்று கேட்டார்கள். அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் என்றார்கள். இன்றைய தினம் ஓர் ஏழைக்கு உணவளித்தவர் உங்களில் யார் என்று கேட்டார்கள். அதற்கு அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் என்றார்கள். இன்றைய தினம் ஒரு நோயாளியை உடல்நலம் விசாரித்தவர் உங்களில் யார் என்று அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, அதற்கும் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் என்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த மனிதர் நல்லறங்களான இவை அனைத்தையும் மொத்தமாக செய்கின்றாரோ அவர் சொர்க்கத்தில் நுழையாமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே ஒரு மனிதன் தினமும் நோயாளியை விசாரிப்பதும், ஏழைகளுக்கு உணவு ஏற்பாடு செய்வதும், அதை போல ஜனாசாவை பின்தொடர்வதும், அடுத்ததாக நோன்பு நோற்பதும், இந்த 4 செயலுக்களும் நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு மிக எளிதான விஷயமாகும். ஆகவே இந்த 4 அமல்களையும் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு, அருமை சகோதரர்களே, எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டனை அழுத்தி பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானையும் அழுத்திக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இறைவனின் சிந்தனையில் தினமும் நாம் வாழ்வோம்.